No más, no más. என்ன நீ போடுற கேஸுக்கு எல்லாம் எங்க இதுக்கு சமம், நாங்க எல்லாத்தையும் பார்க்க தயார். எடப்பாடி பழனிசாமி இதுக்கு அவர் என்ன நிச்சயம் கேஸ் இங்க பாருங்க. இந்த படத்தில் இருப்பது அணிலகமான நிதின் கட்கரியும் எடப்பாடி பழனிசாமி செயல்படாத ஒருத்தர் செயல் தலைவர் அப்படிங்க. அந்த மாதிரி சாணி முடிக்கெல்லாம் எங்க செயல் தலைவர் பதில் சொல்ல மாட்டாங்க. நான் எடப்பாடிக்கு அவர் செயல்படவே மாட்டேங்கிறாரு, அப்புறம் எப்படி செயல் தலைவருங்கிறார். ஒரே ஒருத்தரை நம்ம கட்சியில இருந்து நான் பரிந்துரை பண்ணணும், நல்லா செய்வாருன்னா எங்க அண்ணா தனசேகர் தான். பார்த்து செஞ்சு விடுங்க. அப்படிப்பட்ட ஆளுநர்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலி, அந்த நாற்காலியில இந்த எச்சப்பொறிக்கு சாணி எல்லாம் அந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டு இந்த நாட்டை குட்டிச்சுவாக்கி மன்னிச்சிருங்க. வார்த்தைகள் சற்று கடுமையாகத்தான் இருக்கிறது. எல்லாத்தலைவரும்ாரசாமி பாரதிதாசன் வரிகளில் சொல்லுகிறேன் நண்பர்களே, நக்கி குடி அதையும் நல்லது என்று சொல்லுவார்கள். மோடியின் காலை நக்கி குடிக்கிற நாயகனாக எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இந்த நலத்தை அலைவழித்து விட்டார்கள். நீங்க கேட்கலாம், ஏன் எப்படி சொல்றீங்க நக்கி குடிக்கிற நாயகன் என்று இந்த நலத்தை முதலமைச்சர் சொல்றீங்க? நீட் தேர்வு வந்து நான் டாக்டர் சொன்ன அனிதா செத்து போயிட்டாலே, இதற்கு காரணம் யார்? எடப்பாடி நீ போடுற கேசுக்கு எல்லாம் எங்க இதுக்கு சமம், நாங்க எல்லாத்தையும் பார்க்க தயார். அடுத்து இந்த எட்டு வழிச்சாலை பசுமை வழிச்சாலை எல்லாரும் 10,000 கோடின்னு பேசுறாங்கல்ல, கவர்மெண்ட் யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு அவர் என்ன நிச்சயம் கேஸ் போட்டு கேள்வி கேட்டா 15 நிமிஷம் கழிச்சு டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா எங்க மைத்துக்கு நீ போலீஸ் மந்திரி? அந்த கம்யூனிட்டி இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடி போறாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்ன பிரசன்னா இப்படி கோபமா பேசுறாங்க? நான் திரும்பவும் சொல்றேன், அந்த நாற்காலிக்கு இருக்கிற அழகு போச்சு. இதெல்லாம் செய்தி இல்லை, இதெல்லாம் செய்தி கிடையாது. இன்னைக்கு காட்ட போறேன் பாருங்க, இதுதான் செய்தி. என்ன தெரியுமா, இந்த ஸ்டெர்லைட்னா என்னன்னு? ஸ்டெர்லைட் காப்பர் கம்பெனி. காப்பர் கம்பெனி இங்க பாருங்க, இந்த படத்தில் இருப்பது அணில் அகர்வால் நிதின் கட்கரியும். அணில் அகர்வால் கடந்த ஆண்டு பாஜகவிற்கு மோடிக்கு நிதின் கட்கரிக்கு 23 கோடி ரூபாய் பணம் கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தார். யாரு? ஸ்டெர்லைட் கம்பெனியோட ஓனர். 23 கோடி ரூபாய் வைட்ல கொடுத்திருக்கான்னா அப்ப பிளாக்ல அவன் எவ்வளவு கொடுத்திருப்பான்? பிளாக்ல எவ்வளவு கொடுத்திருப்பான்? மோடி மாமா சொன்னார், எடப்பாடி அடியில துப்பாக்கி எடுத்து சுட சொல்லி வச்சு சுட்டு தள்ளிட்டாங்க, சுட்டு தள்ளிட்டாங்க. துப்பாக்கி சூடு நடந்தது மே 22, மே 22 6 பேர், மே 23 7 பேர், மொத்தம் 13 பேர் சாவரா. செய்தி போகுது 25ஆம் தேதி. ஏமா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சுட்டுட்டோம். என் சம்பந்தி ரோடு கான்ட்ராக்டர், அந்த ரோடு கான்ட்ராக்டர் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு 25ஆம் தேதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய பழனிசாமி. தேசிய நெடுஞ்சாலையுடைய சட்டத்திட்டங்கள் என்னென்ன? இயற்கை வளங்கள் அழிக்க கூடாது. Don't spoil it.